हाय स्टूडेंट्स, नितीश मैक्स प्लस टू एक्सरसाइज 2.5 वर और एक्साम्पल सम 2.12 इधर एक्सरसाइज सेकंड क्वेश्चन सेवंथ क्वेश्चन अंद पैटर्न क्वेश्चन नंबर सेवन अंड टू टू अंड सेवन अंद पैटर्न इफ इसेट वन इसेट टू अंड इसेट थ्री आर कॉम्प्लेक्स नंबर सच दैट मॉडुलस इसेट वन इक्वल टू इसेट टू इक्वल टू मॉडुलस इसेट थ्री इक्वल टू modulus of z1 plus z2 plus z3 equal to 1, everything 1. Then find the value of n. So first given eduthukom modulus z1 equal to 1 nu kuduthukranga. Okay engla appo modulus squaring on both side, modulus z1 whole square equal to 1 square. Modulus z1 whole square na eppadi ezhudalam, z1 into z1 bar equal to 1, 1 square 1 nu vandrom. இப்ப இந்த சம்ல z1 பார் ஈக்குவல் டு எடுத்துங்க 1 பை z1 னு வரும். ஓகேங்களா? சோ இதே மாதிரி என்ன பண்றோம், நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ செகண்ட் ஒன் என்னது, அதே சேம் மாடுலஸ் z2 ஈக்குவல் டு 1 ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் மாடுலஸ் z2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. சோ z2 இன்டு z2 பார் ஈக்குவல் டு 1. அப்ப தேர்ஃபோர் z2 பார் ஈக்குவல் டு 1 பை z2. சரிங்களா? சிமிலர்லி தேர்ட் ஒன், சிமிலர்லி தேர்ட் ஒன் மாடுலஸ் இசட் த்ரீ ஈக்குவல் டு 1. ஸோ இசட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். ஸோ இசட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், இசட் த்ரீ இன்ட்டு இசட் த்ரீ பார் ஈக்குவல் டு 1. அப்போ தேர்ஃபோர் இசட் த்ரீ பார், இசட் த்ரீ பார் ஈக்குவல் டு 1 பை இசட் த்ரீன்னு எழுதுறோம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸ்லாம் என்னன்னா, z1 bar equal to 1 by z1, comma z2 bar equal to 1 by z2, comma z3 bar equal to 1 by z3. So இப்ப இந்த values லாம் நம்ம find out பண்ணிட்டோம், we haven't solved. இப்ப now என்ன பண்றோம், இந்த மூணுத்தையும் add பண்றோம். Now இந்த 3 values z1 பார் பிளஸ் இசட் டூ பார் பிளஸ் இசட் த்ரீ பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறோம். என்ன வரும், 1 பை இசட் ஒன், 1 பை பிளஸ் 1 பை இசட் டூ பிளஸ் 1 பை இசட் த்ரீ. இப்போ என்ன செய்கிறோம், டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட், மாடுலஸ் இசட் ஒன் பார் பிளஸ் இசட் டூ பார் பிளஸ் இசட் த்ரீ பார், இந்த சைடு மாடுலஸ் அதே மாதிரி இங்கேயும் மாடுலஸ் எடுக்கிறோம். 1 by z1 plus 1 by z2 plus 1 by z3. நெக்ஸ்ட் இங்க செப்பரேட் செப்பரேட்டா மாடுலஸ் இருந்தா டோட்டலா பார் இருந்தா டோட்டலா எழுதலாம் இல்லையா. அப்ப z1 plus z2 plus z3 ஹோல் பார் ஈக்குவல் டு மாடுலஸ், இது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம க்வெஸ்சன்ல ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதே இந்த வேல்யூ தான், அதனால இந்த சைடு எந்த சேஞ்சஸும் இல்லை. 1 by z1 plus 1 by z2 பிளஸ் 1 பை இசட் த்ரீ அப்படியே கண்டினியூ ஆகும். இங்கே வி ஹவ் மாடுலஸ் இசட் பார் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் இல்லையா, அப்போ இந்த பார் இல்லாமல் இதை மாடுலஸ் இசட் ஒன் பிளஸ் இசட் டூ பிளஸ் இசட் த்ரீன்னு எழுதலாம். ஈக்குவல் டு 1 பை இசட் ஒன் பிளஸ் 1 பை இசட் டூ பிளஸ் 1 பை இசட் த்ரீ. இப்போ இதோட வேல்யூ க்வெஸ்சனில் பார்த்தீங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, மாடுலஸ் இசட் ஒன் பிளஸ் இசட் டூ பிளஸ் இசட் த்ரீ ஈக்குவல் டு 1. அப்போ தேர்ஃபோர் இதோட வேல்யூ என்னது, 1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 1 பை இசட் ஒன் பிளஸ் 1 பை இசட் டூ பிளஸ் 1 பை இசட் த்ரீ. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றாங்க, அதோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிச்சு, 1. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மில் மட்டும் ப்ரீவியஸ் சம்முங்களில் இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ கண்டுபிடிப்போம், பட் இங்கே இசட் ஒன் பார் இசட் டூ பார் இசட் த்ரீ பார்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த த்ரீ வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அந்த கொஸ்டின் நம்பர் டூ செவன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இசட் ஒன் ஈக்குவல் டு 1 பை இசட் ஒன் பார், இசட் டூ ஈக்குவல் டு 1 பை இசட் டூ பார்னு கண்டுபிடிப்போம். இது மட்டும் ரிவர்ஸில் ஆப்போசிட்டாக வருது, அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடு இல்லை, ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.